ஹாய், ஹலோ நண்பர்களே, வணக்கம். வாங்க, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி சமைக்க ருச்சிக்க சேனலில் தேங்காய் கொழுக்கட்டை செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நான் 2 கப்பு தண்ணியை கொதிக்க வைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் டச் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். இந்த நெய் வந்து வீட்லேயே தயார் பண்ணது, நல்ல ஸ்மெல்லு, நல்ல கலரு. இப்போ நமக்கு தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம வீட்டில் செஞ்ச நெய்யிலிருந்து 1/2 ஸ்பூன் நெய் நம்ம இந்த தண்ணியில் போட்டுட்டு மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை இறக்கி வச்சு மாவு போட்டு கலக்கிக்கலாம். அரிசி மாவு, இது ஆவி கட்டின மாவு. மாவு வச்சு நம்ம இதுக்கு முன்னாடி புட்டு செஞ்சோம். இப்போ கொழுக்கட்டை இடியாப்பம் கூட செய்யலாம். இது நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. நாம் பூரணத்துக்கான வேலைகளை பார்க்கலாம். இப்போ வேர்க்கடலையை வறுத்து இதை பொடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு வெள்ளைப்பொடியை போட்டுக்கலாம். இதோட கூடவே நம்ம துருவி வச்ச தேங்காயும் சேர்த்துக்கலாம். இது பச்சை தேங்காய். இந்த வெள்ளத்தோட ஈர தேங்காய் பட்டதுமே அது கரைஞ்சி வந்துடும். பாகு மாதிரி வரும்போது நாம் பொடி பண்ணி வச்சுருக்கிற வேர்க்கடலை பொடியும் சேர்த்து கலக்கிட்டோம்னா நமக்கு ஒரு கெட்டி பதம் வந்துடும். நம்ம கொழுக்கட்டை செய்கிறதுக்கு தேவையான அளவு உள்ளே வைக்கிற பூரணமாக அதையே உருட்டி வச்சுக்கலாம். நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் வேணும்னாலும் செஞ்சுக்கலாம், இல்லை ஓவல் ஷேப்பில் வேணும்னாலும் செஞ்சுக்கலாம். இப்போ நான் ஓவல் ஷேப்பில் செஞ்சு வைக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் இதே போல் செஞ்சு வச்சுட்டு நம்ம ஒரு துணியை ஈரத்துணி போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவு தேவையான அளவு நமக்கு எவ்வளோ பெரிய கொழுக்கட்டை வேணுமோ அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி மாவு எடுத்து நல்லா தட்டிக்கணும். ரவுண்டாக வட்டமாக தட்டிட்டு நம்ம உருட்டி வச்சுருக்கிற பூரணத்தை அது உள்ளே வச்சு அப்படியே மடித்து ஓரம் நல்லா அழுத்தி விட்டு விரலால் மடித்தோம்னா நமக்கு டிசைன் மாதிரி வரும். விரிசல் வராமல் நமக்கு உள்ளே இருக்கிற பொருளும் வெளியே வராமையும் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி செஞ்சு வச்சுடுங்க. எல்லாத்தையும் இதே போல் செஞ்சுட்டு ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு 10 நிமிஷம் வேக வச்சா போதும். நம்ம ஆல்ரெடி மாவு ஆவரியில் வேக வச்சுருக்குறோம். சுடுதண்ணியில் தான் மாவு கலக்கியிருக்கிறோம். இப்போ 10 நிமிஷம் வெந்தாலே போதுமானது. அருமையாக வெந்திருக்குது பாருங்கள், நல்லா ஷைனிங்காக இருக்குது, பூ போல் இருக்குது. இது வந்து பூஜைங்களுக்கெல்லாம் ரொம்ப உகந்தது. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.